இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிறது தான். ஒன்று கொடுக்கணும் இல்லாட்டி வாங்கணும், கொடுத்து வாங்கணும். இதுதான் வந்து நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அது அன்பாகட்டும், பொருளாதார வகையில் பொருளுதவியாகட்டும், பணமாகட்டும், இல்லை தங்கமாகட்டும், இது எல்லாமே நம்ம அண்டை வீட்டாரிலிருந்து இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சு பேங்க் செக்டார் வரைக்கும் கொடுத்து வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பண்டமாற்றம் முறை தொடங்கி இன்ன வரைக்கும் வந்து அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே இருக்குது. சரி, இந்தியாவை பொறுத்த அளவில் நம்ம பேங்க் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா இயங்குது? இன்றைக்கி ஏன் இதை பற்றி பேசுகிறோம் தெரியுமா? ரெப்போ அப்படிங்கிற அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. எதனால் அந்த வட்டி விகிதத்தை உயர்த்தினாங்க? இதனால் சாமானியர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிப்பா, அந்த ரெப்போ ரெப்போ அப்படிங்கிறாங்களே, ரெப்போ வட்டி வட்டி விகிதம்னா என்ன, அது கூடுனா என்ன, குறைஞ்சா எனக்கு என்னப்பா அப்படிங்கிட்டிங்கன்னா, அது சாதாரண விவசாயியிலிருந்து தொடங்கி வேலைக்கு போகக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை வாத்தியாரில் தொடங்கி பெரிய பெரிய ஜாம்பவான் தானி அம்பானி வாங்கக்கூடிய பேங்க்கில் வாங்கக்கூடிய கடன் வரைக்கும் இந்த ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது 0.40 கூடுனா கூட பெரிய அளவிலான தாக்கங்கள் இருக்கும். அப்போது 0.40 கூடிருச்சா பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இந்த தடவை கூட்டியிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வெளியிட்டிருக்கு. சாரி, இந்த ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது கூடுச்சுனா என்ன, குறைஞ்சினா எனக்கு என்ன பாதிப்பு? ஃபஸ்ட்டு ரெப்போ வட்டி விகிதம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் போய் கடன் வாங்குவோம் இல்லையா. அப்போது பேங்க்காரங்க நமக்கு படிப்புக்காக கல்வி கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு லோன் கொடுக்கறதா இருந்தாலுமே பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் ஆகட்டும், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பேங்க் ஆகட்டும், அங்கீகரிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பேங்க்குகள் இருக்குது. அது அந்த வங்கிகள் எல்லாமே ஒருத்தருக்கு கடன் கொடுக்குது. அப்போது பேங்க்கில் எப்பயுமே பணம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும்ல. அப்போது பேங்க்கில் வந்து எப்படி பணம் வந்து சேரும், கவர்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்கும், முடியாது இல்லையா. அப்போ ஒவ்வொரு பேங்க்குமே தனக்கான பணத்தை எங்கிருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இன்னொருத்தட்டிருந்து வாங்குவாங்க. இப்போது நான் வந்து எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, நான் பேங்க்கில் போய் கடனாக வாங்கிக்கிறேன், அதுக்கு நான் தனியாக வட்டி கட்டுறேன், இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். அதே மாதிரி பேங்க்குக்கு பணம் தேவையில்லை, அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனா, அவர்கிட்ட பணம் அதிகமாக இருக்கிறதுனால அவர் பேங்க்கில் போய் அதை பாதுகாப்பாக வைக்கிறார். ஸோ அவர் சரியான முறையில் சம்பாதிச்சிருந்தார்னா அதை பேங்க்கில் கொண்டு வந்து பாதுகாப்பாக வைப்பார். அப்போ பேங்க் என்ன பண்ணும், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், வட்டி கொடுக்கும். இப்படித்தான் இந்த சர்க்கிள் வந்து போயிட்டுருக்கு. சரி, இப்போ பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் மட்டும் போதுமா, இதை வச்சு வந்து பேங்க் வந்து நடத்திடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்போ இந்த பேங்க் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்கோட நேரடியான கட்டுப்பாட்டில் அவங்களுடைய தொடர்புல இருக்கும். அது எப்படி அப்படின்னா, ரிசர்வ் பேங்க்கும் கடன் கொடுக்கும். அது என்ன மாதிரியான கடன்னா, ஷார்ட் டேர்ம் லோன் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் லோன் அப்படிம்பாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் குறுகிய கால வட்டி விகிதம் அப்படிங்கிறது தான் இந்த ரெப்போ அப்படிங்கிற இந்த வட்டி விகிதம். அப்பா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கா இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இருக்கக்கூடிய நடைமுறை. இந்த ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது எப்படி சாமானியனை பாதிக்குது அப்படின்னா, MCLR அப்படிங்கிற முறையில் தான் இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு இந்த ஷார்ட் டேர்முக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்தது. எப்போ ரெப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தீர்மானிக்குது, சாதாரண தனிநபர் வாங்கக்கூடிய கடனில் இருந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலாகட்டும், நகை வாங்கக்கூடிய இடங்களாகட்டும், நகை விற்கக்கூடிய இடங்களாகட்டும், எல்லா சைட்லேயுமே இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் தான் தீர்மானிக்கும். ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குக்கும் பொதுவானது தான். இப்போது நீங்கள் வீடு வாங்கியிருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் ஆகட்டும், கார் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாதாரணமாக வந்து நம்ம ஒரு பொருளை நகையை வைக்கிறதுக்காக போவோம். இப்போ சென்ட்ரல் பேங்க்கு யூனியன் பேங்க்லலாம் போய் நகையை வைக்கிறவங்க இருக்காங்க, கவர்மெண்ட்லேயே போய் நகையை வச்சா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, வீட்டில் வச்சா வந்து திருட்டு பயம் இருக்கும், ஸோ பேங்க்கில் போய் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போது பேங்க்குக்கு என்ன பண்ணுறோம், நம்ம தனியாக அவங்கக்கிட்டேருந்து ரூபா வாங்கிட்டு அதை பாதுகாத்து கொடுக்கறதுக்கே நம்ம தனியாக பேங்க்குக்குன்னு சொல்லி தனியாக வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ சாதாரண தனி மனிதனை
அது பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ரெப்போவினுடைய வட்டி விகிதம். இப்போது கொரோனா காலத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது இந்த ரெப்போவினுடைய வட்டி விகிதம் அப்படிங்கிறது 5.5 இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 5.40 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னப்பா வெறும் 0.40 தான் அதிகரிச்சிருக்கு, இதுக்கு போய் இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணுறீங்க, எல்லாரும் இதை பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். கொரோனா காலம் ஏன் இப்போ இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை இது பண்ணாங்கன்னா பணப்புழக்கம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும்போது, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை பேங்க் ரிசர்வ் பேங்க் வந்து உயர்த்துவாங்க. இப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் நினச்சதுனால தான் இந்த 0.40 ஏற்றிருக்காங்க. கொரோனா காலத்துக்கு முன்னாடி ஐ திங்க் கரெக்டாக சொல்ல போனால் 2019லேருந்து 2021 இந்த கடைசி காலாண்டு முடிகிற வரைக்குமே ரிசர்வ் பேங்க் இந்த ரெப்போ வட்டி விகிதத்தில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்யலை, மாறாக அதை குறைக்க தான் செஞ்சாங்க. இப்போ கூட்டியிருக்கிறதுனோட விளைவு அப்படிங்கிறது பெரிய அளவிலான சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சைனா, அதுக்கப்புறம் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கை, பாகிஸ்தான்லாம் திவாலாகி போய் கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வங்கி ரிசர்வ் பேங்க் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது ரெப்போ வட்டி விகிதம் அதை உயர்த்தி இருக்கிறதுங்கிறது சாதாரண மக்களுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி எப்படி வந்து ஒரு கடலை முட்டாயிலிருந்து வாங்கக்கூடிய செருப்புலேருந்து நம்ம பல் தொலக்கக்கூடிய பல் தொலகையிலேருந்து நம்ம எந்த பொருளெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ கூட இடையில கூட ஒரு நடிகை கூட போட்டிருந்தாங்க, ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்குமே நீ இது பண்ணணும், கை நீட்டி காசு கொடுக்க போகிற அப்படின்னா அவன் கையில் வந்து எத்தனை விரல் இருக்குது, 10 விரல் இருக்கா, அந்த 10 விரலுக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்படியே பார்த்தாலும் ஒரு நியாய தர்ம வேணாமா, 5 விரலை தான் பயன்படுத்தி தானே நான் கொடுக்குறேன், இன்னொரு 5 விரல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அப்படின்னா அதுலேயும் நீ வந்து பார்த்தீங்கன்னா டேபிளெல்லாம் தொட்டியில் அதுக்கும் சேர்த்து வரிப்படுவேன் அப்படின்னு இப்படி காமெடியாக போயிட்டுருக்கு நம்முடைய இந்தியாவினுடைய வாழ்க்கை. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, ஜிஎஸ்டி ஏன் அப்படி போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்டாங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டிக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, அது வந்து தனிக்குழு அப்படின்னு. அப்புறம் என்ன மரியாதைக்கியா நீங்கள் வந்து கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பொதுமக்கள் வந்து மரியாதையாக கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா அதற்கான பதிலும் வந்து பெரிய அளவில் யூனியன் கவர்மெண்ட்லேருந்து வர்றது கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி குழு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் கண்காணிப்பாங்களாம், ஆனால் ஜிஎஸ்டிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதான். மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஒரு பக்கம், இப்போது ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தினது மூலமா ரியல் எஸ்டேட் தொழில் டோட்டலாக படிச்சுருக்கு. இடையில கூட நான் ஒரு பேப்பரில் கூட படிச்சிருந்தேன், கடாய அமைப்புக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, பெரிய ஒரு டீம் அவங்க சென்னையை பொறுத்தளவில் கடாய அமைப்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வருவோம். அவங்க தான் வந்து நிறையா பில்டிங்ஸ்லாம் கட்டி அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக பெரிய ஆளுங்க. ஸோ அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பில்டிங்கோட ரேட்டெல்லாம் வந்து கம்மி பண்ண போகிறோம், மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி கம்மியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க அவங்க மட்டும் கிடையாது. ஸோ சாதாரண வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து கீழ்நிலையில் வேலை பார்ப்பாங்கள்ல போக்கஸ், அவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது கூட இப்போ சென்னையில் வந்து குன்றத்தூர் பக்கத்தில், கோவூர் பக்கத்தில், ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில், வண்டலூர் தாண்டி, கூடுவாஞ்சேரி தாண்டி வந்து நிலம் வாங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கம்மியாயிருச்சு. குறிப்பாக வந்து வீடுகளை கட்டி விற்கிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிச்சு, ஆனால் அதை வாங்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. ஃப்ளாட்டு வந்து வாங்கக்கூடியவங்க இன்றைக்கி சென்னையில் வந்து 35 லட்சத்துலேருந்து 60 லட்சரூபா வரைக்கும் நார்மலாக வாங்கிட்டு இருந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இன்றைக்கி ஹவுசிங் லோனையே தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலை எதன் அடிப்படையில் ஆர்பிஐ வந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க, ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட நெருக்கடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம ரிசர்வ் பேங்கை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து அவங்க எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடன் கொடுத்து கடன் வாங்குறது, நம்ம அவங்க ஜெயலலிதா அவங்க பீரியட், ஏடிஎம் குறிப்பாக ஏடிஎம்கே பீரியடு ஆகட்டும், அந்த சசிகலா அவங்க ஜெயலலிதாவோட இருந்தப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பணம் அதிகமாக சர்க்குலேட் ஆகும் இவங்களோட பீரியடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏடிஎம்கே பீரியடில், டிஎம்கே பீரியடில் மக்கள்கிட்ட பணம் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படிம்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா சசிகலா அவங்க வந்து நிறையா வந்து அமைச்சர்கள்ட்டேருந்து வாங்கின பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணி விடுவாங்க, நிறையா சர்க்குலேட் பண்ணி விடுவாங்க, நிறையா இடங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான அளவில் மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், வட்டி வாங்க தான் செய்வாங்க இல்லைன்னு சொல்லலை, தொடர்ந்து வந்து அதுக்குனா வட்டி விகிதங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி கொடுக்கல் வாங்கல பெரிய அளவில் ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும், மக்கள்கிட்ட காசு இருக்கும்பாங்க ஏடிஎம்கே பீரியடில்.
அதே நேரத்தில் டிஎம்கே பீரியடில் அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படிங்கிறதுனால அமைச்சர்களும் அதிகாரிகளும் அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கான பதுக்கல் வேலையை மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு பொதுப்படையான ஒரு வார்த்தைகள். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேட் நடத்தக்கூடிய இடங்கள்லையே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. அப்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேளாண் சட்டத்தை வந்து திருப்பி இதை எடுத்துக்கிட்டது. வேளாண் சட்டங்கள் ஏன் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெரிய அளவில் போராட்டங்கள் மூலிமா நம்ம அறிய முடியும். அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய போராட்டம் என்ன அப்படின்னா இடைத்தரகர்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அப்போ இடைத்தரகர்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது டோட்டலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்பி என் கையில் இருக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த இடைத்தரகர்கள் மூலிமா விவசாயிகளுக்கு காசு போகிறதை நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வேளாண் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்குமே அந்த பண பட்டுவாடா யார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடைத்தரகர்கள் தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடைத்தரகர்கள் தூண்டிவிட்டு தான் பெரிய அளவில் அந்த வேளாண் சட்டங்களுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்களுக்குலாம் பணம் காசு எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் மூலமாக தான் டெல்லியில் வந்து பெரிய அளவில் அந்த போராட்டத்தை அவங்களால நடத்த முடிஞ்சுது. இப்படி உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம தேடி பார்க்கறது இல்லை. அப்போது இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரண காரியங்கள் இருக்கும். இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து நாடாளுமன்றத்தை முடக்கி முற்றுகை போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னா விலைவாசி உயர்வு உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் பற்றி பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட எலெக்ஷனுக்கு அமித்ஷா வந்து மோடியை தான் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா விளம்பர யுக்திங்கிறது அவரை தாண்டி வேறு யாருமே இப்போதைக்கு பிஜேபியில் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவரையே முன்னிலைப்படுத்துகிறாங்க. காங்கிரஸ் தொடர்ந்து வீக்லேயே வச்சுக்கிறதுல பெரிய அளவில் நாட்டமாக இருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து பிஜேபி மேலே எதிர்ப்பு இருந்தாலும் இந்த மாதிரியான இந்த ஜிஎஸ்டி வரி உள்ளிட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த ரெப்போ வட்டி விகிதம் உயர்வு அப்படிங்கிறதுலாம் சாதாரண மக்களை பெரிய அளவில் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பெட்ரோல் டீசலுடைய விலை அப்படிங்கிறது எகிரிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் குறைஞ்சா கூட ரஷ்யாட்டிருந்து ஏகப்பட்ட பீப்பாய்களில் வந்து இலவசமாக வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து ரஷ்யா இறங்கி வந்தால் கூட அதை வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த ரேட்டில் வந்து பெட்ரோல் டீசலை கொடுக்கறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மனசில்லை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா கஜாலாமை ஃபுல்லப் பண்ணி நிரப்பி வைக்கிறதுல மட்டும்தான் கவர்மெண்ட் ஐடியாவே இருக்கே தவிர இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அப்படின்னா சாதாரணமாக கடன் வாங்கக்கூடிய நபராகட்டும் வீடு வாசல் கட்டக்கூடியவங்களாகட்டும் கார் லோன் வாங்குறவங்க பைக் லோன் வாங்குறவங்க இவங்க எல்லாருக்குமே பெரிய அளவிலான இந்த ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து பண வீக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சிடும் அப்படிங்கிறாங்க. நடப்பு நிதியாண்டு முடிவில் 6.5% பண வீக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. பொதுவாக ஒரு கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பா சிதம்பரம் இருந்த காலத்திலையும் சரி அவங்க பிரபலம் மன்மோகன் சிங் இருந்த காலத்திலையும் சரி அவங்க வந்து தங்கத்தில் பெரிய அளவில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது அதிக அளவிலான சேமிப்புகள் நமக்கு கிடைக்கும், அதிக அளவிலான கஜானா ஃபுல்லப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்பாங்க. ஸோ தங்கத்தை மட்டும் வெளியில் வந்து விடமாட்டார் இப்போ வா சிதம்பரம் பீரியடில். அதுதான் அவருடைய பெரிய சக்ஸஸாக வந்து காங்கிரஸ் பீரியடில் சொல்லப்படும். மக்கள்கிட்ட அதிகமான அளவில் வாங்கும் சக்திகள் இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அதே தங்கத்தை நீ என்ன பண்ணு உன் வீட்டில் வச்சுக்காத. இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் வந்து ஒரு நகை வந்து கல்யாணமான பெண்ணுனா 62 சவரன் நகரை தான் வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணுனா 31 சவரன் மட்டும்தான் வீட்டில் வச்சுக்கணும். ஒரு ஆண் வந்து 12 சவரன் நகை தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம யூனியன் கவர்மெண்ட். இப்படிப்பட்ட விதிமுறைகள்னால மீதி அதை விட கூடுதலாக நீங்க நகை வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் நீங்க சரியான கணக்கு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கொண்டு போய் பேங்க்ல போய் வைக்கணும். அப்ப நீங்க பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பேங்க்ல நீங்க போய் உங்க நகையை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை பாதுகாக்கணும் அப்படின்னா பேங்க்காரன் உனக்கு வட்டி தர மாட்டான். நம்ம தான் பேங்க்குக்கு அதை பாதுகாக்கிறாங்கிற பேரில் அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். அப்போது இப்போ இங்கே என்ன பிரச்சனையாகுதுன்னா ரெப்போ வட்டி விகிதம் கூடும்போது நம்ம பேங்க்குக்கு செலுத்த வேண்டிய அந்த வட்டி தொகையும் அதிகரிக்குது. இப்படி நம்ம வாங்கினாலும் நம்ம தான் கொடுக்கணும்,
வித்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டி இது வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் தங்கத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்கூலி சேதாரம் வாங்கும் போது இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் விற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகையை விற்கும்போது செய்கூலி சேதாரத்துக்கெல்லாம் வந்து கணக்கெடுத்துக்காமல் குறைந்த இதுதான். இப்போ ஒரு சவரன் வந்து 40,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்கும்போது அதை வந்து 43,000 தான் வாங்க முடியும். அதே நேரத்தில் அதே நகையை வந்து ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் கொண்டு போய் விற்றீங்கன்னா கூட தங்க ரேட்டு என்ன தான் இருந்தாலும் நீங்கள் அதை 37,000 தான் நீங்கள் விற்க முடியும். அப்போது டோட்டலாக உங்களுக்கு ஒரு சவரன் நகை வாங்குறதுல எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா 6,000 ரூபாய் லாஸ் ஆகுது. இப்படித்தான் வந்து மக்களை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்களும் கவர்மெண்ட்டும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ வட்டி வீதத்தை உயர்த்தினதுனால சாதாரண சாமானியன் வந்து விவசாயி வந்து ஒரு டிராக்டர் வாங்குறதுலேருந்து விளைபொருட்களை வாங்குறதுலேருந்து எல்லா விதத்துலையுமே விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி கடன் கட்டுறதுலையும் பேரண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சதுக்கப்புறம் தொழில் தொடங்க நினைக்கிறானே அவனும் இன்னைக்கு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறான். இந்த தொழில் தொடங்கிக்கிட்டே சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்காரங்களும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அதனுடைய ரேட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் போட்டு வாங்கும்போது பெரிய அளவில் ரிஸ்க்கு வந்து சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு. குறிப்பாக எல்ஐசியில் முதலீடு செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய்க்கு வந்து நானும் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து வந்து ஒரு பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாலிசியில் வந்து மந்த்லி நாங்கள் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கூடிடுச்சு. எதுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கறக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து நான் தான் காசு கட்டுறேன், ஆனால் என்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் மாதம் நான் செலுத்தக்கூடிய தொகையிலேருந்து கூடுதலாக ஒரு 150 ரூபா வாங்க, 3,000 ரூபா கட்டுறதுலேயே 150 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளிட்டாங்க. இப்படி கவர்மெண்ட் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் குறிப்பாக அந்த ஆனந்த் சீனிவாசன் சொல்கிற மாதிரி தான், என்னுடைய உன்னுடைய சேவிங்ஸை வந்து நீ வந்து ஒரு சின்ன ஒரு உண்டிகள் வாங்கி வச்சுக்கோ, அந்த உண்டிகளில் வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபா போட்டு போட்டு வை டெய்லி, அது உனக்கு பெரிய அளவில் ஒரு வருஷம் கழிச்சு பெரிய அளவில் சேவிங்ஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். என்னடா அவர் கிறுக்குத்தனமாக சொல்கிறாரு, 4 ரூபா 5 ரூபா சேர்த்து வைக்கிறது மூலிமா ஒரு உண்டியில் போட்டு வைக்கிறது மூலிமா அது நமக்கு எப்படி பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் அதை செஞ்சு பார்க்குறான் பாருங்கள், அவனுக்கு தான் தெரியும் அவர் செஞ்ச அவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சேமிப்பு அப்படிங்கிற நம்ம வீட்டிலேயே ஒரு சாதாரண உண்டியில் வச்சு கூட அந்த சேமித்து வச்சுக்கோ, அதை கொண்டு போய் பேங்க்கில் போடாத அப்படிம்பார். ஒரு சாதாரண ஒரு வண்டி வாங்குறியா, கார் வாங்குறியா, ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு ஆசைப்படுறியா, அதை செகண்ட் ஹேண்டில் வாங்கு அப்படிம்பாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேகரிக்கக்கூடிய முறைகளை வந்து ஆனந்த் சீனிவாசன் எவ்வளவோ மக்களுக்கு வந்து சொல்லும் போது கூட அதை ட்ரோல் பண்ணி கலாய்க்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கே தவிர கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அது மூலிமா மக்கள் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு தான் ஒரு எக்கனாமிக்ஸ்டோட வேலை. ஸோ அந்த வகையில் வந்து மக்களுக்கான பாதகமான செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வீட்டிலையே சேகரிக்கக்கூடிய வேலையை தான் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ மக்கள் வந்து விழிப்போடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ ரெப்போ வட்டி விகிதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாய நிலைமைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய நடுத்தர மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதே மாதிரியான நல்ல வீடியோக்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.